வீடு தேடி வரும் ரேஷன் கார்டு அதிரடி தகவல். ரேஷன் கார்டு விண்ணப்பித்த அனைவருக்கும் புதிய ரேஷன் கார்டு வழங்க தமிழக அரசு ஏற்பாடு செய்துள்ளது. ரேஷன் கார்டு அல்லது குடும்ப அட்டை என்பது இந்திய குடிமகனின் முக்கியமான ஆவணமாக உள்ளது. இந்த ரேஷன் கார்டை விண்ணப்பித்த அனைவருக்கும் புதிய ரேஷன் கார்டு வழங்க தமிழக அரசு இன்னும் ஒரு சில நாட்களில் கார்டு வீடுகளுக்கு வந்து சேரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ரேஷன் கார்டுகள் மூலமாக நாட்டில் உள்ள கோடிக்கணக்கான மக்கள் ரேஷன் கடைகள் மூலமாக மலிவான விலையில் ரேஷன் பொருட்களை பெற்று வருகின்றனர். ரேஷன் கார்டு இருந்தால் மட்டுமே அரசு வழங்கும் பல சலுகைகளை குடிமக்கள் பெற முடியும். அந்தந்த மாநில அரசுகளால் ரேஷன் கார்டுகள் வழங்கப்படுகின்றன. ரேஷன் கார்டு வைத்திருக்கும் குடும்பங்களுக்கு பல்வேறு உதவித்தொகைகள் அரசு தரப்பிலிருந்து வழங்கப்படுகின்றன. உணவுப் பொருட்களை இலவசமாக வழங்குவதோடு பொங்கல் பரிசு தொகுப்பு, மகளிர் உரிமை தொகை போன்ற திட்டங்களின் கீழ் நிதி உதவிகளும் வழங்கப்படுகின்றன. ரேஷன் கார்டு வைத்திருக்கும் பயனாளிகளுக்கு மட்டுமே இந்த உதவித்தொகை கிடைக்கும். தமிழ்நாட்டில் வசிப்பவர்களுக்கு மட்டுமே ரேஷன் கார்டு வழங்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் வசிப்பவர்கள் என்பதற்கான முகவரி சான்று இருக்க வேண்டும். வேறு மாநிலங்களைச் சேர்ந்தவராக இருந்தால் அவர்கள் குறைந்தது 6 மாத காலம் தமிழ்நாட்டில் தங்கியிருந்தால் ரேஷன் கார்டு விண்ணப்பிக்கலாம். ஆனால் அவர்கள் வேறு மாநிலத்தில் ஏற்கனவே ரேஷன் கார்டு வைத்திருந்தால் தமிழ்நாட்டில் அவர்களுக்கு கார்டு கிடைக்காது. ரேஷன் கார்டு வைத்திருக்கும் அனைவரும் தங்களுடைய ஆதார் கார்டை ரேஷன் கார்டுடன் இணைப்பது கட்டாயமாகும். அதேபோல அவர்களின் கைரேகை பதிவு மூலமாகவே ரேஷன் கடைகளில் பொருட்கள் விநியோகம் செய்யப்படுகின்றன. ரேஷன் கார்டு வைத்திருக்கும் அனைவரும் குடும்பத்தோடு கைரேகை பதிவு செய்வதை அரசு கட்டாயமாக்கியுள்ளது. கைரேகை பதிவு விஷயத்தில் ஏற்கனவே வழங்கப்பட்ட அறிவுரைகளை கடைபிடிக்கப்பட வேண்டும் என்று தமிழக அரசு சமீபத்தில் உத்தரவிட்டது. புதிய குடும்ப அட்டைகளை விரைந்து வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், அனைத்து பொருட்களும் கடைகளில் இருப்பதை உறுதி செய்வதோடு ஒரே நேரத்தில் அனைத்து பொருட்களும் அட்டைதாரர்களுக்கு கிடைக்கும் வகையில் ஒதுக்கீடு செய்திட வேண்டும் என்றும் தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. இந்த நிலையில் நீண்ட காலமாக புதிய ரேஷன் கார்டுக்காக காத்திருப்பவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி வந்துள்ளது. தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் இருந்ததால் ரேஷன் கார்டு சரிபார்ப்பு மற்றும் ரேஷன் கார்டு விநியோகம் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நிலையில் ஜூன் 8 முதல் இந்த சேவை மீண்டும் தொடங்கியுள்ளது. தேர்தல் சமயத்தில் புதிய ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பிக்க முடியாமல் தவித்த மக்கள் இனி புதிதாக ரேஷன் கார்டு விண்ணப்பிக்க முடியும். அதேபோல ஏற்கனவே புதிய கார்டு விண்ணப்பித்து காத்திருப்பவர்களுக்கும் இனி ரேஷன் கார்டுகளை உடனடியாக பெற்றுக்கொள்ளலாம். அவர்களுக்கு ஸ்மார்ட் கார்டுகளை வழங்க தமிழ்நாடு அரசு ஏற்பாடு செய்துள்ளது. ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பித்தவர்களின் மனுக்களை ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. இதனால் அனைத்து மாவட்டங்களிலும் ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பித்த 2.24 லட்சம் பேருக்கும் புதிய கார்டுகள் வழங்கப்படவிருக்கிறது. மேலும் ரேஷன் கார்டு தொலைந்தவர்கள் மற்றும் திருத்தம் செய்தவர்களுக்கும் புதிய கார்டு வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதனால் பயனாளிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். ரேஷன் கார்டுக்கு தற்போது மேலும் 1 லட்சம் பேர் விண்ணப்பித்துள்ளனர். இவர்கள் அனைவருக்கும் ரேஷன் கார்டுகள் தயாராகிவிட்டதால் இந்த மாதம் முதல் புதிய ரேஷன் கார்டுகள் வழங்கும் பணி தொடங்கப்பட்டது. இவர்கள் அனைவருக்கும் இன்னும் சில நாட்களில் ரேஷன் கார்டுகள் வீடுகளுக்கே வந்து சேரும் என்றும் கூறப்பட்டுள்ளது.